ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ரொம்பவே பயங்கரமான, அது மட்டும் இல்லாம இன்னைய வரைக்குமே இந்தோனேஷியன் மக்கள் நம்பக்கூடிய ஒரு வித்தியாசமான பே கதை தான் பார்க்க போறோம். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோட ரெடி ஆகிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2008 ரிலீஸ் ஆன தி கோஸ்ட் ட்ரெயின் ஆஃப் மங்காரை. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்கில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க, நைட் டைம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கா. ஆள் பார்க்கவே அழுதுட்டு சோகமாக உட்காந்துருக்கா. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ட்ரெயின் வருது, உள்ளே யாரும் இருக்க மாதிரியே தெரியலை. சரின்னு ஏறி போய் பார்த்தா அவளை தவிர வேறு யாருமே இல்லை. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்குது, பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணும் பயத்தில் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. சிடுனா அவள் முன்னாடி ஒரு கொட்டோரமான பேய் தெரியுது. இதோட இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போ ஒரு ட்ரெயினை பார்த்தோம்ல, அந்த ட்ரெயினை பத்தி பப்ளிக் கிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் அந்த ட்ரெயினை பார்த்ததா சொல்றாங்க. அதுவும் லோக்கோ பைலட் இல்லாம அந்த ட்ரெயினை தானாவே ஓடுறதையும் பார்த்துருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு மேல கிட்டத்தட்ட 2 to 4 இந்த டைம்ல தான் பல பேர் அந்த ட்ரெயினை பார்த்துருக்காங்க. அடுத்ததா ரயில்வே கிராசிங்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு கார்ட் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருமே ஒரு நாள் அந்த பேய் ட்ரெயினை பார்த்ததா சொல்றாரு. அது கூடவே இன்னொரு சம்பவத்தை பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் மிட் நைட்ல யாரோ ஒரு பையன் தனியா ரயில்வே டிராக்ல நின்றுட்டு இருந்திருக்கான். அவன் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த பையன் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்ததா சொல்லியிருக்கான். ஆனா சடனா அந்த ட்ரெயின் மாயமா மறைஞ்சு போயிருக்கு. பார்க்க அது நார்மல் ட்ரெயின் மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள நிறைய ஆளுங்க இருந்தாங்க. நான் கூட ஒரு வயசான ஆள் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அவரோட நியூஸ் பேப்பர் கூட வாங்கி படித்தேன்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பரை காட்டுறான். பார்த்தா அதில் 1953 வருஷம் போட்டிருக்கு. அந்த நியூஸ் பேப்பரில் யூஸ் பண்ண இங்கு கூட ரொம்ப பழசாக தான் இருந்துச்சு. இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பேப்பரே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த பயணமே மயங்கி விழுந்துட்டதா காட் சொல்லிட்டு இருக்காரு. இதோட இன்டர்வியூ முடியுது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் ரோசாவை காட்டுறாங்க. ரோசாக்கு அவளோட அம்மா கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவளோட தங்கச்சி எம்எல்ஏ காணோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போன் வேற ஸ்விட்ச்டு ஆஃப்ல இருக்கு, நீ என்னன்னு கொஞ்சம் பாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே ரோசாக்கு செம்மையா காண்டாகுது. ஏன்னா எம்எல்ஏ அடிக்கடி இப்படிதான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு கோச்சிட்டு எங்கேயாச்சும் போயிடுவா. அவளை சமாதானம் பண்றதே ஒரு வேலையா இருக்குன்னு ரோசா திட்டிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கடந்து போகுது, எம்எல்ஏ எங்க போனானே தெரியல. ரோசா இதை பத்தி அவளோட ஃப்ரெண்டான டரி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். டரி உடனே அந்த பேய் ட்ரெயினை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவளோட ஃப்ரெண்டான பாபி ஒரு சைக்கிக், அவனுக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்னவோ இந்த பேய் ட்ரெயினுக்கும் உன் தங்கச்சி காணாம போனதுக்கும் சம்மந்தம் இருக்கும்னு தோணுதுன்னு டரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா ரோசா இது எதையுமே நம்புறதா இல்ல. உனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு டைம் இந்த வழியில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி டரி ரோசாவை பாபி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். பாபிக்கு அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ரொம்பவே அதிகம். அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் இப்ப அவன் பார்த்துட்டு இருக்கான். ரோசா அப்ப கூட இந்த விஷயத்த போலீஸை வச்சு டீல் பண்ணிக்கலாம், இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்போன்னு பார்த்து பாபி வீட்டுக்கு இன்னும் 2 பேர் வராங்க. பையன் பேரு டாட், பொண்ணு பேரு பெக். இவங்க 2 பேரும் பாபியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் அந்த கோஸ்ட் ட்ரெயினை பற்றி இன்டர்வியூ எடுப்பாங்களா, அது வேறு யாரும் இல்லை, இவங்க 2 பேர் தான். பாபிக்கு ஹெல்ப் பண்ண தான் அந்த இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஆனால் ரோசாக்கு எதுலேயும் நம்பிக்கை இல்லாதனால அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். ரோசா போகிற வழியில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்கா. அப்படியே சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இத்தனை நாளா அவ தேடிட்டு இருக்க தங்கச்சி வேற யாரும் இல்ல. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை பார்த்துருப்போம்ல, அவ தான் அந்த எமிலி. எமிலி ரீசெண்டா தான் ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிருப்பா. ஆனா சேர்ந்த கொஞ்ச நாளையிலேயே பசங்க கூட சேர்ந்து ஹேங் அவுட் பண்ணிட்டு நைட்டு முழுக்க வீட்டுக்கு வராம இருந்திருக்கான். இதனால ரோசா அவளை கண்டிச்சிருக்கா. 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்திருக்கு. ஆனா அப்ப கூட ரோசாவோட அம்மா எமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நடந்த சண்டையில தான் எம்எல்ஏ கோச்சிட்டு போயிருக்கா. அதுக்கப்புறமா அவ வீட்டுக்கு வரவே இல்லை. ரோசா அப்ப கூட எம்எல்ஏக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி பார்த்துருக்கா. ஆனா அவங்க அம்மா எதையுமே பெருசா எடுத்துக்கிறதா இல்லை.
இதோட சீன் அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருது. ரோசா வீட்டுக்கு வந்துடுறா. வர வழியெல்லாம் அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு குட்டூரமான உருவம் நிற்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அடுத்த செகண்டே அதுவும் மறைஞ்சு போயிடுது. சரின்னு தண்ணி குடிக்கலான்னு கிளாஸ் எடுக்கிறா. சடனா அதுல ரத்தமா சட்ட ஆரம்பிக்குது. அப்படியே மேலே பார்த்தா ஒரு குட்டூரமான பேய் அவ சீலிங்ல தொங்கிட்டு இருக்கு. ரோசாக்கு பயங்கரமா அள்ளிவிட ஆரம்பிக்குது. பயத்துல ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கா. ஆனா எங்க போனாலும் அந்த பேய் அவளை விடாம துரத்திட்டே இருக்கு. இதோட இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. பாபியையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. டாட் அந்த பேய் ட்ரெயினை பத்தி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கதா சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தா அந்த ட்ரெயினில் உண்மையாகவே மாட்டின ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் சொன்னதை வச்சு அந்த ட்ரெயினோட அவுட்லைனையும் வரைஞ்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அது நார்மலான ட்ரெயின் மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் போக போக உள்ளே இருந்த மனுஷங்க எல்லாருமே பேயாக மாறிட்டதா அந்த ஆள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்த அந்த பேயோட உருவத்தை கூட ஸ்கெச் பண்ணி கொடுத்துருக்காரு. பாபியும் சில விஷயங்களை கலெக்ட் பண்ணியிருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த ட்ரெயினோட நம்பர் 469. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின் மங்காரே ஸ்டேஷன்லேருந்து தான் கிளம்புறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த பேய் ட்ரெயினில் நம்மளும் போகிறதுக்காக ஒரு வழி பண்ணியிருக்கேன், நீங்களாம் வரீங்களான்னு பாபி கேட்டுட்ருக்கான். ஸ்டார்டிங்கில் டாட் பெக் ரெண்டு பேருமே வரலன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பாபி எப்படியோ ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணுறோம். ஆனால் அன்னைக்கு நைட் அவங்களுக்கு முன்னாடியே ரோசா அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுறா. அவளுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான பேய்ங்கள்லாம் நின்றுட்டுருக்கு. இருந்தாலும் அவள் அந்த ட்ரெயின்குள்ளே ஏறிடுறா. ட்ரெயின் போக போக அவளோட கண்ணுக்கு அவள் வீட்டில் பார்த்தா அதே பேய் கண்ணுக்கு தெரியுது. எங்கே போனாலும் அவளை விடாமல் துரத்திட்டே இருக்கு. ரோசா பயத்தில் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. கடைசியில் பார்த்தா இது எல்லாமே அவளோட கனவு தான். ரோசா அவளோட ஃப்ரெண்டுக்காக கேஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா டரியும் அங்க வரா. டரிக்கிட்ட அவளுக்கு வந்த கனவை பத்தி சொல்லிட்டு இருக்கான். சம்மந்தமே இல்லாம அந்த ட்ரெயின் ஏன் என் கனவுல வரணும், அந்த பேய் யாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு ரோசா புலம்பிட்டே இருக்கான். டரியும் பதிலுக்கு எமிலி ஒன்னு அந்த ட்ரெயின்ல வந்து தேட சொல்றா போலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் கேட்கும் போது ரோசாக்கு கோவம் தான் வருது. நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு பாபி மங்காரே ஸ்டேஷன் போய் ரிச்சுவல் பண்ண போறான், என்னையும் கூப்பிட்டுருக்கான், நீ வரியான்னு கேட்குறா. ஆனால் ரோசா வரலன்னு சொல்லிடுறோம். இப்போ அப்படியே நைட் ஆகுது. டாடோட வீட்டில் சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அவன் பக்கத்தில் அந்த குடூரமான பேயும் இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ரோசா வீட்லேயுமே யாரோ இருக்க மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகுது. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ரோசாவோட அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே எமிலியை கண்டுபிடிச்சியா, அங்கே தேடினியா, இவங்க கிட்ட கேட்டியான்னு அவளை திட்டிகிட்டே இருக்காங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுறேன்னு ரோசா சொல்லிட்டு இருக்கான். அவள் அம்மா எமிலியோட ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரோசாக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பாபி அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் டரி இவங்க நாலு பேர் கூட சேர்ந்து கீன் சொல்லக்கூடிய ஒரு சைக்கிக்காலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. கீ வர வழியெல்லாம் மந்திரம் பண்ணிகிட்டே வராரு. இப்போது இவங்க பே ட்ரெயின்னு சொல்லக்கூடிய அதே ட்ரெயின் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொடூரமான ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்கு. 30 ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தில் ட்ரெயின் கவுந்திருக்கு. அதுக்குள்ளே இருந்த ஒரு பேசஞ்சர் கூட உயிரோடு தப்பிக்கலை. அதனால இது எதையுமே விளையாட்டாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிறத கவனமாக கேளுங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஒவ்வொரு ட்ராப் பிளட் விட சொல்கிறாரு. சில மந்திரிச்ச பேப்பர்ஸில் அவங்க ரத்தத்தை அதை காத்தில் தூவி விடுறாரு. அடுத்த செகண்டே ட்ரெயின் வரக்கூடிய டைரக்ஷனை கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. கரெக்டாக அவர் சொன்ன மாதிரியே ட்ரெயினும் வருது. உள்ளே போய் யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது. என்ன ஆனாலும் சரி கண்ணை மூடிட்டு பயம் இல்லாமல் இருந்தாலே ஈஸியாக வெளியே வந்துடலான்னு கீ சொல்லிட்டு இருக்காரு. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் 4 உள்ளே போகிறாங்க. ட்ரெயின் மூவ் ஆக ஆக உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான பேய்ங்க தெரிய ஆரம்பிக்குது. டரிக்கு பின்னாடியே ஒரு கொடூரமான பேய் நின்றுட்டுக்கு பயத்தில் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறோம். அடுத்த செகண்டே அவளை சுற்றி எக்கச்சக்கமான பேய்ங்க கூட ஆரம்பிக்குது. எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பாபி ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் கத்தாமல் அமைதியாக இருங்க, எல்லாமே சரியாகிடும் சொல்லிட்டு இருக்கோம். அதே போல் அவங்க இப்போ இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் எந்த பேயும் இல்லை. இதோட எல்லாருமே ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. கரெக்ட் டைமில் வெளியே வந்தீங்க, இல்லைனா அதுக்குள்ளேயே மாட்டிருப்பீங்கன்னு கே சொல்லிட்டு இருக்காரு. டரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரோசா கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ரோசா அவளை கலாய்ச்சி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். உன் தங்கச்சி மிஸ் ஆன டைம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக அவளும் இதே ட்ரெயினில் தான் ஏறி இருக்கணும். ஒரே ஒரு டைம் நீ கீயை மீட் பண்ணி பேசிப்பாரு.
நீ பார்க்க வரும்போது எம்எல்ஏட திங்ஸ் ஏதாச்சும் கொண்டு வர தடை சொல்லிட்டு இருக்கா. ஆனா ரோசா கலாய்ச்சிட்டு காலை கட் பண்ணிடுறோம். இப்போ அப்படியே டோடை காட்டுறாங்க. ட்ரெயினில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்கள, அந்த ஃபோட்டோஸை பிரிண்ட் பண்ணிட்டுருக்கோம். அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல யாரோ இருக்க மாதிரியே இருக்குது. டாட் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு தண்ணிக்குள்ளேருந்து ஒரு பேய் வெளியே வந்து அவனை உள்ளே எழுதிட்டு போயிடுது. அடுத்த செகண்டே டாட் அந்த ட்ரெயின் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். அங்கேயுமே அந்த பேய் அவனை விடாமல் துரத்திட்டுருக்கும். கடைசியில் பார்த்தா இதெல்லாம் வெறும் கனவு தான். ஆனால் டாட்க்கு இது ரியாலிட்டியில் நடந்த மாதிரியே இருக்குது. பயந்து போய் பாபி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும் போதே அவன் கண்ணில் இருந்து தண்ணிக்கு பதிலாக ரத்தமாக வர ஆரம்பிக்குது. பாபியும் அவனை அழாதன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சரின்னு டாடும் ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறான். இப்போ அப்படியே தறியை காட்டுறாங்க. அவ இருக்க இடத்துலையுமே சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. குளிச்சுட்டு இருக்கும்போது அவ தலைக்கு பின்னாடி ஒரு பேயோட உருவம் தெரியுது. பயந்து போய் டப்பை விட்டு ஏஞ்சி வந்தாரா. கண்ணாடியில் பார்த்தா அவளுக்கு பின்னாடி அத்தே கொடூரமான பேய் தெரியுது. இன்னொரு பக்கம் டாட் பெக் ரெண்டு பேருமே பாபியோட வீட்டில இருந்து கிளம்பிடுறாங்க. டாடோட கண்ணுக்கு மறுபடியும் அந்த பேயோட உருவம் தெரியுது. பெக் வண்டியில ஏறுறதா நினைச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்றான். கடைசியில பார்த்தா அவனுக்கு பின்னாடி அந்த பேய் தான் உட்காந்துருக்கு. பயத்துல டாட்க்கு தாறுமாற ஆக்சிடென்ட் ஆகுது. அதே நேரம் பாபி ட்ரெயினில் ரெக்கார்டான வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்க்கலான்னு பார்க்குறான். ஆனால் டேப்பில் எந்த ஒரு வீடியோவுமே ரெக்கார்ட் ஆகலை. எப்படின்னு குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா பெக் கால் பண்றா. டாட்க்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். பாபி உடனே அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா அவன் பின்னாடியும் அந்த கொடூரமான பேய் நின்றுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரோசாவோட போனுக்கு எம்எல்ஏட நம்பர்ல இருந்து கால் வருது. அவளும் பயத்தோட அட்டன் பண்ணி பாக்குறா. என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துன்னு எம்எல்ஏட குரல் மட்டும் கேக்குது. ரோசா பதிலுக்கு அவகிட்ட பேசலான்னு ட்ரை பண்றா. ஆனா பாதையிலேயே கால் கட் ஆகுது. இதோட அடுத்த நாள் காலையில் டாடோட டெட் பாடியை புதைச்சிட்டதா சொல்லி டரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். ரோசாவும் அவளுக்கு எம்எல்ஏ கால் பண்ண விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இப்போ வரைக்குமே எம்எல்ஏ எங்கே இருக்கா, உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து பாபியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா டாட் இறந்ததுக்கு பாபி தான் காரணம். ஏன்னா ஒன்னால தான் நாங்கள் ட்ரெயினுக்கு வந்தோம். அந்த பேய் தான் டோடை கொண்டுட்டதா சொல்லி பெக்கி சண்டை போட்டுட்டு இருக்கான். இனிமே உன் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்றதா இல்லைன்னு சொல்லிட்டு பெக்கி வீட்டை விட்டு கிளம்பிடுறா. அவளை சமாதானம் பண்றதுக்காக டரியும் பின்னாடியே போறோம். ரோசா பாபி கிட்ட ஏன் அந்த ட்ரெயினுக்கு போனீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஏன் இவ்வளோ ஆர்வம்னு கேட்குறா. இந்த இடத்துலதான் பாபி சின்னதா ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறோம். 6 முன்னாடி பாபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதே ட்ரெயினில் தான் மிஸ் ஆகியிருக்கான். அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போதே பாபிக்கு கால் பண்ணி நடக்கக்கூடிய விஷயங்களையும் அவ சொல்லியிருக்கான். ட்ரெயின் ஒரு இடத்துல கூட நிற்காம பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. உள்ள பேசஞ்சர்ஸும் இல்லை, நான் அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த ட்ரெயின்குள்ள இருக்க அந்த கொடூரமான பேய அவளும் பார்த்துருக்கா. சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்டேஷன்ல இருந்துதான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 3 வரைக்கும் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்திருக்கா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டதா பாபி சொல்லிட்டு இருக்கான். இதோட ரோசா வீட்டுக்கு வந்துடுறா. அவ அம்மா கையில கேக்கோட நிக்கிறாங்க. எதுக்கு கேக்குன்னு கேட்டா எம்எல்ஏ வீட்டுக்கு வந்துட்டே இருக்கா, அவளுக்காக தான் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ரோசா உடனே எம்எல்ஏட நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறா. ஆனால் இன்னமும் அவளோட நம்பர் நாட் ரீச்சபிளில் தான் இருக்குது. எம்எல்ஏ நினச்சி கவலைப்பட்டு தான் அவள் அம்மா இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் அம்மாக்காகவாச்சு எம்எல்ஏ தேடி கண்டுபிடிக்கணும். கடைசியாக ஒரே ஒரு டைம் கேக்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு முடிவு பண்ணி எம்எல்ஏட ஒரு பெண்டன்ட் எடுத்துகிட்டு ரோசா வீட்டிலேருந்து கிளம்புறான். பாபி மூலியமாக தான் கீயை மீட் பண்ண முடியும். அதனால் அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கா. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு எம்எல்ஏ பிடிக்காது, அவளால் தான் என் குடும்பத்தில் இருக்க யாரும் என்கிட்ட பாசமாகவே இருக்க மாட்டாங்கன்னு ரோசா சொல்லிட்டுருக்கான். டைம் எல்லாத்தையும் மாற்றிடும், எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி பாபி அவளை கீ கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். கீயும் அவள் கொடுத்த பெண்டன்ட்டை வச்சு மந்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மூலியமாக எம்எல்ஏ ஒரு கிராமத்தில் இருக்கிறதா சொல்கிறாரு. அவளோட நிலைமை இப்போ ரொம்பவே மோசமாக இருக்குது, இதயம் வேணால் துடிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் அவளோட ஆத்மா வெளியே சுற்றிட்டு இருக்கதா சொல்கிறாரு. எம்எல்ஏ கண்டிப்பாக மங்காரி ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஏறுனது உனக்கு தெரியுமான்னு கீ கேட்கும்போது நல்லாவே தெரியும், ஏன்னா எம்எல்ஏட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசினேன். அந்த பொண்ணு தான் எம்எல்ஏ ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணதாக சொன்னதா ரோசா சொல்லிட்டுருக்கான். இப்படியெல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் அவகிட்ட சண்டே போட்டுக்க மாட்டேன்னு சொல்லி ரோசா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். கீ பாபியையும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாரு, ஏன்னா அந்த லேடியோட பேய் ரொம்பவே ஆக்ரோஷமானதுன்னு சொல்லிட்டுருக்காரு.
இதோட பாபி ரோசா ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதே நேரம் பெக் அவ வீட்டுல இருக்க பயந்துட்டு அவ அம்மா வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். டெரி கால் பண்ணி அவகிட்ட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லி பாக்குறா. ஆனா வேணான்னு சொல்லிட்டு பெக் காலை கட் பண்ணிடுறா. போற வழியிலேயே அந்த கொடூரமான பேய் அவ கண்ணுக்கு தெரியுது. பயத்துல தடுமாறி படியில இருந்து கீழே விழுந்துடுறா. அந்த பேய் டெரியவே உத்து பார்த்துட்டு இருக்கு. கடைசியா அவ கத்தக்கூடிய சவுண்ட் மட்டும்தான் கேக்குது. அதே நேரம் பாபியும் ரோசாவும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. சடனா அவங்களோட கார் ஸ்ட்ரக் ஆகி பாதி வழியிலே நிக்குது. பார்த்தா அவங்க ரயில்வே டிராக்ல மாட்டிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து ஒரு ட்ரெயின் வேற வேகமா வந்துட்டு இருக்கு. பயத்துல பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா அந்த ட்ரெயின் ஒரே செகண்ட்ல மறைஞ்சு போயிடுது. கண்டிப்பா இது அந்த பே ட்ரெயின் தானு ரெண்டு பேருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஒரு வயசான ஆளையும் அவரோட பையனையும் காட்டுறாங்க. அந்த பையன் வேகமா ஓடி வந்து பேப்பரை காட்டி அவன் அப்பா கிட்ட எதையோ சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா எம்எல்ஏ காணோன்னு ரோசா பேப்பர்ல ஆட் கொடுத்துருப்பா. அந்த ஆடை பார்த்துட்டு உடனே ரோசாக்கு கால் பண்றாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சிட்டு உடனே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறோம். பாபிக்கு கால் பண்ணி வர சொல்லி அவனையும் கூட கூட்டிட்டு போறா. எப்படியோ கிராமத்துல இருக்க அந்த வீடை கண்டுபிடிச்சு ரெண்டு பேரும் போறாங்க. பார்த்தா எம்எல்ஏ மயக்கத்துல இருக்கா. அவள ஒரு ரயில்வே டிராக்ல இருந்து கண்டுபிடிச்சதா அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இவளை எங்க கூட்டிட்டு வந்து 4 நாளைக்கு மேல ஆச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்ணு மழிச்சா. ஆனா நான் கொடுத்த மருந்தையோ சாப்பாட்டையோ இவ சாப்பிடலன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாரும் கண்டிப்பா இவ அந்த பே ட்ரெயின்ல இருந்து தான் வந்திருக்கணும்னு சொன்னதாகவும் சொல்லிட்டு இருக்காரு. ரோசா ரொம்பவே சந்தோஷமா எம்எல்ஏ கிடைச்ச விஷயத்த அவ அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்போன்னு பார்த்து பாபியோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே அவனோட முகமே மாறி போகுது. என்னன்னு பார்த்தா பெக்கி இறந்து போயிட்டு தான் அவனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. இப்ப கடைசியா உயிரோட இருக்கிறது நானும் டரியும் மட்டும்தான் சொல்லி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். அதே போல டரியும் வீட்டை விட்டு வெளியே போகவே பயந்துட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். அப்போன்னு பார்த்து அவளை சுத்தி சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பார்த்தா அவளுக்கு பின்னாடி தான் அந்த பேயும் உட்காந்துருக்கு. பயத்துல டரி அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா எங்க போனாலும் அந்த பேய் அவளை விடாம துரத்திட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் எம்எல்ஏ டக்குன்னு கண்ணு முழிக்கிறா. அவளோட அக்காவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இவளை சுத்தி சில ஈவல் ஸ்பிரிட்ஸ் இருக்கிறத என்னால உணர முடியுதுன்னு அந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. எம்எல்ஏயா பத்திரமா பாத்துக்க சொல்லி ரோசா கையில ஒரு மந்திரிச்ச பீஸ கொடுத்து அவங்கள அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் டரி மரண பயத்துல சுத்திட்டு இருக்கா. எங்க போனாலும் அந்த பேய் விடாம அவளை ஹார்ன் பண்ணிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் எம்எல்ஏயோட கண்ணுக்கும் அந்த பேயோட உருவம் தான் தெரியுது. கார்ல போயிட்டு இருக்கும் போதே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறோம். பயத்துல காரை விட்டு இறங்கி ரயில்வே டிராக்ல ஓட ஆரம்பிக்கிறா. பாபியும் ரோசாவும் பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்குள்ள போயிட்டு யாரெல்லாம் தப்பிச்சு வெளியே வந்தாங்களோ கண்டிப்பா அவங்கள அந்த பேய் விடாதுன்னு பாபி சொல்லிட்டு இருக்கான். அதே போல எம்எல்ஏயும் பயத்துல ஒவ்வொரு இடமா ஒழிஞ்சு ஓடிட்டு இருக்கான். அந்த இடத்துலயும் அவளோட கண்ணுக்கு அந்த பேய் தெரியுது. பயந்து போய் பக்கத்துல இருக்க ஒரு ட்ரெயின்குள்ள ஏறிக்கிறோம். ரோசா அவளை கண்டுபிடிச்சு சமாதானம் பண்ணிட்டு இருக்கும் போதே பாபியும் அதே ட்ரெயின்குள்ள ஏறுறான். ஆனா கரெக்டா அவனை தடுத்து அந்த கதவு மூடிக்குது. பாபி ஒரு கம்பார்ட்மெண்ட்லயும் ரோசா எம்எல்ஏ ஒரு கம்பார்ட்மெண்ட்லயும் மாட்டிக்கிட்டாங்க. பாபிய ஏதோ ஒன்னு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்குது. ட்ரெயின்ல இருக்க கம்பி அவன் கழுத்துல கிழிச்சு வாயிலிருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. எப்படியோ எம்எல்ஏயும் ரோசாவும் ஓடி வந்து பாக்குறாங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து அந்த லேடியோட பேயும் அந்த இடத்துக்கு வந்துடுது. ரோசா ஹெல்ப்க்கு ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கூட்டிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் ரயில்வே டிராக்ல ஓடிட்டு இருக்கும் போதே வேகமா அவங்க மேல ஒரு ட்ரெயின் மோத வருது. பார்த்தா ரோசா மட்டும் அந்த பே ட்ரெயின்குள்ள மாட்டிக்கிட்டா. எம்எல்ஏ வெளியே தான் இருக்கா. ஏன்னா எம்எல்ஏ காப்பாத்தினவரு ஒரு மந்திரிச்ச பீச கொடுப்பாருல, அது எம்எல்ஏயோட கையில தான் இருக்கு. பாபி இறந்துட்டான், ரோசா ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டா. இப்ப கடைசியா உயிரோட இருக்கிறது எம்எல்ஏ மட்டும்தான். ஆனா அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளை சுத்தி யாரோ இருக்க மாதிரியே இருக்கு. பார்த்தா அந்த லேடியோட பேய் இன்னமும் எம்எல்ஏ ஹார்ன் பண்ணிட்டு தான் இருக்கு. கடைசியா எம்எல்ஏ கத்தக்கூடிய சவுண்ட் மட்டும்தான் கேக்குது. சோ கைஸ், இந்த சீனோட தி கோஸ்ட் ட்ரெயின் டு மங்காரை படம் முடியுது. இந்த படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே போல ஒரு நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் அஸ் 316.